திமுகவில் முக்கிய அமைச்சரான செந்தில் பாலாஜி அவர்கள் தன் மீது இருக்கக்கூடிய ஊழல் வழக்கிற்காக முதன்மை அமர்வு நீதிபதி அள்ளி இடத்தில் சற்று முன் விசாரணைக்கு நேரில் ஆஜராகியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்குங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் 2க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அள்ளி இடத்தில் வைத்திருக்கிறார். செந்தில் பாலாஜி அவர்கள் வைத்த கோரிக்கை என்ன என்பதையும் அமலாக்கத்துறையில் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ஒரு துளி கூட நம்பிக்கை இல்லை என முக்கியமான ஆவணங்களை நீதிமன்றத்தில் கொடுப்பதை பற்றியும், மேலும் செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் வழக்கானது இன்னும் சற்று நேரத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் ஜாமீன் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற முக்கிய தீர்ப்பை வெளியிட போகிறாருங்க. இதையெல்லாம் பற்றி ஒரு முழுக்கமான விளக்கத்தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கோம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்தாதான் அரசியல் வட்டாரத்திலிருந்து வெளியாகக்கூடிய எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனாக இருந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்கேப் ஆனால் மட்டும்தான் செந்தில் பாலாஜியுடைய அடுத்தடுத்த வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான தீர்ப்புகள் வெளியாகும் அப்படின்றது தகவல் வந்திருக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள் நேரில் ஆஜராகி இருக்கிறார். செந்தில் பாலாஜியின் முதல் கோரிக்கையானது, நான் உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் பெறுவதற்கான மேல்முறையீட்டு மனு தாக்கல் நாளை விசாரணைக்கு வர இருக்குங்க. நாளை என்னுடைய வழக்கில் ஜாமீன் கிடைக்குமா இல்லையா என்ற இறுதி தீர்ப்பு வெளியாகக்கூடிய சூழ்நிலையில் இதற்கு முன்பாக மேலும் அவரிடம் விசாரணை நடத்தலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டுருக்காங்க. அதனால் அவருடைய வழக்கை இன்னும் ஒரு சில நாட்கள் தள்ளி வச்சுருங்க. வழக்கிலிருந்து வெளிவதற்கான ஜாமீனுக்கான கூடுதல் கால அவகாசம் வேண்டும் என்பதற்காகவும் செந்தில் பாலாஜி அவர்களுடைய இரண்டாவது ஜாமீன் மனுவும் தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. ஸோ செந்தில் பாலாஜியுடைய கோரிக்கைகளை பார்த்த அமலாக்கத்துறை அவர்களுடைய தரப்பிலிருந்து செந்தில் பாலாஜியின் மீது குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்கி வச்சுருக்காங்க. அவர்கள் கொடுத்த வாக்குமூலமும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ 1000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டிருக்குங்க. 27க்கு மேற்பட்ட சாட்சிகள் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான். மேலும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கூடுதல் அவகாசம் வழங்குவாங்களா இல்லையான்றதை நம்ம விரைவில் பார்க்கலாம். ஸோ அவர் வெளியே வந்தால் அவர் சாட்சிகளை கலைக்கக்கூடும். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு குற்றச்சாட்டு பதியப்பட்டால் அதற்கு மேல் விசாரணை வளையத்தில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்க வழிவகை பண்ண போகிறதில்லை அப்படின்ட்டு அமலாக்கத்துறை ஒரு பக்கம் குண்டை தூக்கி போட்டுட்ருக்காங்க. அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் திடீர் திடீர் என்று திருப்பங்களை நாம் சந்திச்சுட்டு வராங்க. ஸோ இன்று வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய வழக்கு 21வது 22வது முறையாக மீண்டும் தள்ளி வச்சுருக்காங்க. அடுத்தடுத்த கட்டத்தில் செந்தில் பாலாஜிக்கு தீர்ப்பு வழங்குறாங்களா இல்லையான்றதை பார்க்கலாம். நீதிபதி அவர்கள் முன்னிலையில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கறிஞர் எடுத்திருந்து பேசியது குறிப்பிடத்தக்கதுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடய உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.